பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன கண்ணன் அவருடைய மாதம் இது ஆம் திருப்பாவையின் பதினைந்தாவது பாசுரம் மார்கழியின் பதினைந்தாவது நாள் கேட்டவர்க்கு கேட்டவரும் தருகின்ற வள்ளலாய் கருணையின் பிரவாகமாய் கற்பகத் தருவாய் புல்லாங்குழலை இசைத்து கொண்டு அந்த மாயக்கண்ணன் மணிவண்ணன் நமக்கு அருட்காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் நம்முடைய மனங்களில் மனங்களிலெல்லாம் தோன்றி கொண்டிருக்கிறான் அவனை நினைத்தாலே சுகம் அவனின் ஆனந்த மோகன வேணு கானத்தை கேட்டாலே பரவச உணர்வு பக்தியின் உன்னதம் பரவசம் கடவுளை நாம் காணும் பொழுது கடவுளை நாம் பார்க்கும் பொழுது கருவறையில் சென்று அவனை தரிசனம் செய்யும் பொழுது பெரியவர்கள் சொல்கின்ற விஷயம் ஒன்று உண்டு முதலில் நாம் வணங்க வேண்டியது அவனுடைய திருவடி திருவடி தாமரையை முதலில் கண்டுதான் நம்முடைய பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி சென்று அவனுடைய திருமுகத்தில் நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் கருணையின் கடல் அவன் அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்ணனுடைய திருவடி நிழலைப் பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய வழக்கில் ஒரு பழமொழி உண்டு அடி உதவுவதைப் போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்று இதற்கு பொருள் அடி அல்ல வலிக்கும்படி செய்கின்றோமே அந்த அடி அல்ல திருவடி திருவடி உதவுவதைப் போல அண்ணனும் தம்பியும் உதவ மாட்டார்கள் வேறு யாராலும் உதவ முடியாது இம்மையை உன்னை சிக்கன பிடித்தேன் என்று அவர்கள் சொல்லும் பொழுது மிக இறுக்கமாக உன்னுடைய திருவடியை அது வைணவமாக இருந்தாலும் சரி சைவமாக இருந்தாலும் சரி சொல்லுகின்ற ஒரே வார்த்தை திருவடியை பற்றுங்கள் ஏன் இந்த திருவடி திருவடி என்பது எளிமை திருவடி என்பது அடக்கம் திருவடி என்பது சாந்தம் திருவடி என்பது கருணை ஆம் எப்படி திருமணம் முடிகிறது ஒரு இல்லத்தில் மணமக்கள் அனைவரும் ஆசீர்வாதம் வாங்க வருகிறார்கள் பெரியவர்களுடைய பெற்றோர்களுடைய திருவடியை தொட்டு தானே வணங்குகிறார்கள் அப்படி தொடும் பொழுது திருவடியை வணங்கும் பொழுது என்ன கிடைக்கிறது தெரியுமா அத்தனையும் மறந்து போய்விடுகிறது அத்தனையும் மன்னிப்பாக மாறுகிறது இதுவரை அந்த பெண்ணோ அந்த பிள்ளையோ செய்த பாவங்களோ செய்த தவறுகளோ மனப்பூர்வமாக மன்னிக்கப்படுகிறது பாதங்களை பணியும் பொழுது சாதாரண மனிதனுடைய பாதங்களை பணியும் பொழுதே மன்னிக்கப்படுகிறது என்றால் கடவுளுடைய திருப்பாதங்களை பணியும் பொழுது அனைத்தும் தீயிலிட்ட சருகு போல கருகி போய்விடும் அனைத்து பாவங்களும் அனைத்து தவறுகளும் அதற்குத்தான் சொல்கிறார்கள் பெரியவர்கள் திருவடியை பிடிக்கச் சொல்லி நாம் முதலில் கண்ணனுடைய திருவடியை பிடிப்போம் அவருடைய பாதங்களில் தஞ்சம் புகுவோம் கமல மலர் பாதம் என்று சொல்வார்கள் அம்பிகைக்கு சொல்லும் பொழுது ஆகம வேத கலாமய ரூபிணி என்று சொல்வார்கள் அத்தகைய கலாமய ரூபிணியின் தாமரை திருவடிகளை இறுக்கமாக பிடித்துக்கொள்ளச் கொள்ளச் சொல்வார்கள் அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியிலும் கூட படித்தான் சொல்லியிருக்கிறார் நாராயணியத்தில் நாராயண பட்டத்திலையும் கூட கேசாதிபாதமாய் கண்ணனை வர்ணை செய்யும் பொழுது கூட திருவடியை மிக அழகாக வர்ணனை செய்திருக்கிறார் அந்த திருவடியை வணங்குவோம் என்று சொல்லி இன்றைய நாளின் பாசுரம் அதாவது மார்கழி திங்களின் பதினைந்தாவது பாசுரம் இந்த பாசுரமானது இரண்டு பெண்கள் உரையாடிக் கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட பெண்கள் இல்லத்திற்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் வெளியே நின்று அவளை அழைக்கக்கூடிய இன்னொரு பெண் இருவரும் பேசிக்கொள்வதாக அமைகிறது இந்த பாஸ்திரம் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ இந்த வரி உங்களுக்கு புரிந்திருக்கும் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில் என்று மின் நங்கை மீர் போதார்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறியும் வல்லீர்கள் நீங்கள் நானேதான் ஆயிடுக நீ போதாய் உனக்கென்ன வேற்றுடையை எல்லோரும் போந்தாரே போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் என்று முடித்திருக்கிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இதன் பொருள் என்ன இரண்டு பெண்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அங்கு வெள்ளியில் இருக்கின்ற பெண் கொட்டுகின்ற பணியில் அவளுடைய இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டிருக்கின்ற பெண் உள்ளே இருக்கின்ற பெண்ணை அழைக்கிறாள் என்ன சொல்லி அழைக்கிறார் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ நேரமாகிக் கொண்டிருக்கிறது நீராடச் செல்ல வேண்டும் மாயனை வணங்க வேண்டும் மாயன் மணிவண்ணனை துதிக்க வேண்டும் அவனுடைய திருவடி தாமரையை வணங்க வேண்டும் அவனுடைய புகழை பாட வேண்டும் அவன் அணிந்திருக்கின்ற மாலையைப் பற்றி பாட வேண்டும் சொல்கிறாள் எல்லே இளங்களையே இன்னும் உறங்குதியோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே எழுந்து இது வெளியே இருக்கின்ற பெண் உள்ளே இருக்கின்ற பெண் சொல்கிறாள் இவர்கள் கேட்ட கேள்வி அவளுக்கு வலிக்கிறது என்னை சின்ன பெண் என்று நினைத்து பேசாதீர்கள் சிலுக் சிலுக் என்ற வார்த்தைகளை போட்டு பேசாதீர்கள் அதாவது இந்த வார்த்தைகள் என்னை குத்துகிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை போட்டு நான் சின்ன பெண் என்பதற்காக என்னை பேசாதீர்கள் சில்லன்ற அலையின் மீல் நங்கையீர் நம்ம நிறைய அந்த நம்முடைய வழக்கு மொழியில் ஏன் சில்லுன்னு பேசுறேன் நிறைய சொல்லுவோம் சில்லுங்கிற வார்த்தை பேசுறே நீ நிறைய பேர் சொல்லுவோம் சட்டென்ற வார்த்தைகளை கொட்டுவது இதைத்தான் சொல்கிறாள் என்ற வார்த்தை பேசாதீங்க நான் இப்போ வர்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே ஊர் அறியும் உன்னுடைய பேச்சு வேறு செயல் வேறு என்பது எங்களுக்கு நல்லா தெரியும் நீ பேசியபடி நடக்க மாட்டாய் வாய் மட்டும் உனக்கு நீளம் இல்லையா வல்லே உன் கட்டுரைகள் பண்டே ஊர் அறியும் தெரியும் உன்னுடைய வாய் ஆனால் நீ சொன்ன வாக்கை காப்பாற்றவில்லை நீ காலம் எழுந்து எங்களுடன் சேர்ந்து கொள்வாய் என்று சொன்னாய் அல்லவா ஆனால் இதுவரை நீ சேரவில்லை நாங்கள் வந்து உன்னை எழுப்புகிறோம் எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ என்று நாங்கள் கேட்கும் வரை வைத்திருக்கிறாய் அதுவும் நான் அங்கிருந்து கோபமாக கேட்குறேன்னா அதற்கு காரணமும் உண்டு அதற்கு நீ பதிலும் சொல்கிறாய் உன்னுடைய பேச்சு மட்டும்தான் பெரியதாக இருக்கிறது செயலில் ஒன்றையும் காணோம் என்றபடி பொருள் அமைந்திருக்கிறது இந்த வரிகளில் உள்ளிருந்தவள் சமாதான ஆட்டுகிறாள் சரி பரவாயில்ல நீங்கள் பெரியவங்களாக இருந்துட்டு போங்க நானும் பெரியவளாக இருந்துவிட்டு போகிறேன் தயவு செய்து பேசாதீங்க நான் வெளியே வர்றேன் ஆனால் எல்லாரும் வந்துட்டாங்களா எல்லோரும் வந்து விட்டார்களா என்னை மட்டும் கோவப்பட்டு அழைக்கிறாயே எல்லோரும் வந்து விட்டார்களா முதலில் நீ வெளியே வா வெளியே வந்து எண்ணி பார்த்துக்கொள் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ எண்ணி பார்த்துக்கொள் அதற்கு பிறகு நீ பேசு எல்லோரும் போந்தாரே போந்தா எண்ணிக்கொள் எல்லோரும் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நீ வெளியே வந்து எண்ணி பார்த்துக்கொள் சரி நான் வந்து என்ன செய்ய போகிறேன் வெளியே இந்த கேள்விக்கான பதில் யாரை நாம் போற்ற வேண்டும் அவனை போற்ற வேண்டும் மாயனை போற்ற வேண்டும் அவனுடைய திருவடியை போற்ற வேண்டும் அதற்கு அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பீடம் என்கின்ற யானையை கொன்றவன் மாற்றானை மாற்றளிக்க வல்லானை பீடம் என்கின்ற யானையை கொன்றவன் பகைவர்களை வேருடன் அளித்தவன் மாயச் செயல்களை புரிந்து நமக்கு அருள் கொடுப்பவன் ஆகிய மாய கண்ணனை மனதார பாடுவோம் எழுந்து வா வெளியில் இருக்கின்ற நங்கை உள்ளே இருக்கின்ற பெண்மகளை அழைப்பது போல இந்த பாசுரம் அமைந்துள்ளது இந்த பாசுரத்தை இத்துடன் நாமும் நிறைவு செய்கிறோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்